லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஹரிஸ் பிரபு இயக்கத்தில் அருணிதி பாரதி ராஜா நடிக்கும் திருவின் குரல் வரும் April 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Vivian Manpower Agency, Arun V, Proprietor, Car Driver, Security Guard, Seafood Business. For contact us 877-810-8558 or 824-810-5879. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் காட்சை வியாபாரம் செய்கிற முதலாளிகள் ஊபர் ஓலா ரொபிட்டோ கப்பிட்டோன்ட்டு இதே வச்சுட்டு அவன் எங்க இருக்கான் அந்த முதலாளின்னு எவனுக்குமே தெரியுது. ஆனா அந்த முதலாளிகள் வந்து இது இங்க இருக்கிற இப்ப விண்ணூர்தி நிலையத்துல இருக்கிற நம்ம மகிழ்வந்து ஓட்டுநர்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க நீங்க, அந்த மாதிரி எந்த தொழிலாளரும் இன்னைக்கு வாழ முடியல. அதே மாதிரி தான் தானி ஓட்டுநர்களும். இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த எங்கால காத்து கிடப்பாங்க நிறுத்தத்தில், தானி நிறுத்தத்தில். அவன் ரெப்பிட்டோன்னு ஒன்று வச்சுட்டு அவன் அழைச்சி பேசணும்னா வந்துடுவான், அவன் வந்து அவன் ஓட்டிட்டு போயிடுவான். இப்போ எங்களுக்கு பொழப்பு இல்லை. வட இந்திய தொழிலாளர்களுக்காக வரிந்து கட்டிட்டு பேசுகிற பெருமக்கள் ஐயோ பாவம் அவன் பிழைக்கு தானே வந்தான்னா எங்காளுகளையும் கொஞ்சம் பாருங்க. எங்காளுகளுக்கு அந்த ஐயோ பாவத்தை ஒரு தடவை சொல்லுங்கப்பா. அது எங்கே போகுது அந்த வார்த்தை? வசதியாக மறந்துறீங்களே எப்படி? எங்கள் பிள்ளை குட்டியிலையும் படிக்க வைக்கணும்ல, சாப்பாடு போடணும்ல, அவங்கள வாழ வைக்கணும்ல. நாங்கள் அரசே இதை நடத்தலை. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஊபர், இந்த ஓலோ, இந்த ரெப்பிட்டோ, இந்த சுமோட்டோ, இந்த சுகி எல்லாத்தையும் அரசே நடத்தலாம். நீ டாஸ்மார்க்கில் சாராயம் ஊற்றி கொடுக்கறதுக்கு எம்பிஏ எம்எஸ்சி படித்தவனை வச்சுருக்க, வேலைக்கு வச்சுருக்க. எங்கள் ஆளுக்கு இந்த தானி ஓட்டுறதுக்கு, இந்த மயில் வந்து ஓட்டுறதுக்கு இனியும் ஒரு அரசு ஒரு இது ஆரம்பித்து அதில் வேலைக்கு தகுதியானவனை வேலைக்கு எடுத்து 8 மணி நேரம் வேலையை கூட 24 மணி நேரம் ஓட்டுறான் எங்கால். 24 மணி நேரம் சொந்தமாக நான் வந்து ஒரு மயில் வந்து வச்சுருந்தா கூட, டாக்ஸி வச்சுருந்தா கூட, ஊபர் ஓலோவுக்கு கீழே தான் வேலை செய்ய முடியும், இல்லைன்னா எனக்கு சவாரி கிடையாது. அவன் எந்த நேரம் கொடுப்பானா 24 மணி நேரம் தூங்காமல் ஓட்டுறதுனால விபத்து ஏற்படுத்த வைக்கிது. எங்காலும் கூட ஏதோ பைக்கு டாக்ஸின்னு இருக்கேன், அதில் மயில் உந்துருளி அதுதான் சொல்லணும். அந்த உந்துருளியை வந்து இப்போ இன்றைக்கி வந்து அதையும் வாடகை விட ஆரம்பிச்சிட்டான். அதான் மோட்ரு பைக்கை, அதில் என்ன பாதுகாப்பு இருக்கும்? அது தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் என் தம்பிகள் கேட்டால் அதுக்கு அனுமதி இருக்கா அந்த மாதிரி பயணிக்கிறதுனா? இல்லைங்குது. அது பாதுகாப்பற்றதா? அப்படி இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுல புகார் செய்யலாங்குது. அது மகாராஷ்டிரா டெல்லியெலாம் அது தடை செஞ்சுருக்கு, அந்த மாநிலங்கள்லாம் அந்த மாதிரி போகக்கூடாதுன்ட்டு. அது அதை பின்பற்றி தமிழ்நாடு அரசு தடை செய்யணும். என்னுடைய நிலத்தில் என்னுடைய மக்கள் தானி ஓட்டின மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக ஒரு முடிவெடுது. கட்டண சீரமைப்பு செய்யணும். அன்னைக்கு 2013 இருந்த அதே கட்டணத்துக்கு இன்னைக்கு எங்களால் ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா 103 ரூபா ஒரு லிட்டரு டீசல்ல பெட்ரோல் எல்லாம் இதில் வந்து ஓட்ட முடியாது. கொரோனா காலத்தில் 2 வருஷம் என்ன ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் நாங்கள் கடனுக்கு வாங்கின இதெல்லாம் இப்போ வந்து அதை கட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 2 ஆண்டுகள் ஒரு வருமானமும் இல்லாமல் நாங்கள் இருந்தபோது அந்த தவணையை வந்து இப்போ கட்டு அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி செய்கிறதையெல்லாம் அரசு தற்காத்து நிற்கணும், உழைக்கும் மக்கள் பக்கம் நிற்கணும். அதனால் கட்டண சீரமைப்பு அவசியம். இன்றைக்கி இருக்கிற எரிபொருள் விலைக்கு ஏற்ப என்னுடைய தானி ஓட்டுநர் மக்களுக்கு வந்து அவங்களுக்கு கட்டண சீரமைப்பு வேணும். இதை ஒரு சீரமைக்கணும். ஊபர் ஓலோ ரெப்பிட்டோ கிபிட்டோலாம் அதெல்லாம் நீங்கள் மற்ற மாநிலங்களாம் தடை செஞ்சுட்டான். நாங்கள் ஆட்டோ நிறுத்தகம் தானி நிறுத்தகத்தை வச்சுக்கிட்டு எங்கள் ஆளுங்க வச்சுக்கிட்டு எங்கள் ஐயா எங்கள் தாத்தா சிங்கார வளர்வு இதில் ஜீவானந்தம் பேரில் எல்லாம் வச்சுக்கிட்டு தானி நிறுத்தகம் வச்சுட்டு இருக்காங்க. ஏன் உங்கள் இதுலேயே இருக்க திராவிட முன்னேற்ற கழக தானி நிறுத்தகம்லாம் இருக்குது, தொழிற்சங்க இதெல்லாம் இருக்குது. அவங்க வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். அதுதான் இங்கே அந்த கோரிக்கையை வச்சு தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம். இது வந்து நினைக்கலாம் என்ன ஆட்டோ ஓட்டுறவங்க தானே அப்படின்னு. அவனையும் அண்ணன் தம்பி ரத்தம் என் சொந்தங்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அவனுக்கும் பசி இருக்குது, உறக்கு இருக்குது, கனவு இருக்குது, கண்ணி இருக்குது, சதை எலும்பு நரம்பு ரத்தம்லாம் இருக்குது அவனுக்கும். அதனால் அப்படி நினைக்கக்கூடாது. தானியில் யார் போவான்னு பாருங்க, ஆட்டோவில் யார் போவான்? அடித்தட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் தான் பேருந்தில் பயணம் பண்ணுவான். சொந்தமாக மகிழ்ந்து வச்சுக்கிற முடியாதவன், உந்துருளி வச்சுக்கிற முடியாதவன் தான் இந்த தானியில் போவான், என் பேருந்தில் போவான். அப்போ அவங்களுடைய அந்த மக்களின் எண்ணிக்கை தான் அதிகம். முடியும்போது அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு தானி ஓட்டுகிற ஆட்டோ ஓட்டுகிற தொழிலாளருடைய நலனை அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு நாங்கள் போராடி முன்வைக்கிற கோரிக்கையில கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செயல்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். இப்போ உந்தூர்லி மூலமாக வந்து என்ன குற்றச்சாட்டு விடுக்கப்படுறாங்க, அதுதான் அதை தடை செய்யணும். டெல்லி மகாராஷ்டிரா மாதிரி அதை தடை செய்யணும். அந்த மாதிரி உந்தூர்லியில்
நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். ஒரு பெண் வருது, ஒரு பெண் வர்றாங்க, அவங்களை கொண்டு பத்திரமாக இறக்குவாங்கன்னு நீங்கள் நம்ப முடியுமா? அவசரமாக போகணும். அப்போ அது அது எவ்வளோ பாதுகாப்பற்ற தன்மை இருக்குது. அப்போ அதெல்லாம் தடைசி தடைசி. நம்ம பிள்ளைங்களை வந்து அரசு அரசு நடத்தும் போது அது ஒரு பொறுப்பு இருக்கும், ஒரு கவனம் இருக்கும். அதனுடைய விவரங்கள் வந்து இவர் ஓட்டுறாரு, தாண்டி ஓட்டுறாருன்னா இவருடைய விவரங்கள் அலுவலகத்தில் இருக்கும். அவர் எங்கே இருக்காரு, அவர் பேர் என்ன, என்ன படிச்சுருக்காரு, எத்தனை ஆண்டுகளாக ஓட்டிருக்காரு, தாணி மகிழ்ந்து எத்தனை ஆண்டு ஓட்டிருக்காரு, விவரம் இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு குற்ற செயல் நடக்காமல் தடுக்க முடியும், கண்காணிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு இது இல்லையே, இங்கே இல்லையே, அந்த மாதிரி முறை இல்லையே. அதனால் அதை அரசு கவனத்தில் எடுத்துகிட்டு செய்யணும், இல்லைன்னா செய்வோம், நாங்கள் வந்து செய்வோம், அதுக்கு தானே இவ்வளோ வேலையும் செய்யணும். பைக் டாக்ஸி அமைப்பு தடை பண்ணால் பகுதி நேர ஊழியர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. இந்த கல்லூரி மாணவர்கள் ரீசெண்டாக கோவையில் வந்து பகுதி நேர ஊழியர் வந்து ரேபிட் ஓட்டு போகும்போது ஆட்டோ ஓட்டுநர் வந்து தாக்கியே தான் லா காலேஜ் மாணவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க, அவங்களோட இது பாதி அங்கங்கே நடக்கிறத வந்து ஒரு ஒரு விபத்தை வந்து விதியாக்க முடியாது, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ தவறு நடக்கும்போது நடவடிக்கை எடுக்கும், குற்ற செயல் நடக்காமல் தடுக்க முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். முடியும் அங்கே நடந்துச்சு, அதனால் அது மூடு அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ சாலை விபத்து இருக்குங்கிறதுக்காக யாருமே வாகனம் ஓட்டாதீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, விபத்தை விதியாக்கக்கூடாது. அதை விட்டு நடந்த ஒரு 6 மாத காலத்தில் போக்குவரத்து சங்க காட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அதே போல் போல அரசே ஒரு ஆப்பை தொடங்கணும்னு கேரளாவில்தான் தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் இல்லை, அதுதானே சரியாக இருக்கும் பாருங்க. இப்போ எப்படின்னா அரசுக்கிட்ட இருக்கும்போது ஒரு குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு இருக்கும், ஒரு தொழில் பாதுகாப்பு இருக்கும், அதை நம்ம செய்யலாம். ஏன்னா அதில் வருவாய் இருக்குது. இப்போ நீங்கள் முழுக்க முழுக்க டாஸ்மார்க்கு சாராய வியாபாரத்தை மட்டுமே நம்பி நிற்காம இதில் வருவாய் இருக்குல்ல, இதில் இருக்குது, உணவு விநியோகத்தில் இருக்குது. இப்போ இப்போ வந்து சுமோட்டோ இதை சுகி இருக்குல்ல, அதை என் பிள்ளைகளுக்கு படித்த பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்துருங்க. ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யட்டும், சுழற்சி முறையில் இரவு பணி ஒருத்தனுக்கு காலை பணி ஒருத்தனுக்கு கொடுங்க, அவனுக்கு ஒரு ஊதியத்தை கொடுங்க, அதில் அவன்கிட்ட இருந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ எங்கள் அண்ணன் இருந்து சேலம் ஆறாருன்னு ஒரு உணவு வச்சுருக்கேன், அவனுக்கு தெரியும் பிரியாணி, உங்களால் நம்ப முடியாதா பாருங்க, ஒரு பிரியாணிக்கு 80 ரூபா எடுத்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது கண்ணீர் வடிக்கிற 80 ரூபா அதை எடுத்துக்கிட்டா நான் ஒரு கிலோ கறி எவ்வளோக்கு வாங்குறது, ஒரு கிலோ பிரியாணி செய்ய எனக்கு எவ்வளோ செலவு, இப்போ இதை கொண்டு போய் விநியோகிக்கிற அந்த சுகி சுமோட்டோவில் வேலை செய்கிறவனுக்கு அந்த ஊதியம் சரியாக போகிறதில்ல, 80 ரூபாய் அந்த முதலாளி எங்கே இருக்கான்னு தெரியாது, அவன் எடுத்துக்கிறான். இப்போ இது எப்படி இது பாருங்க, ஏன் அந்த 80 ரூபாயை அரசு எடுத்துக்கிட்டே, அது அதுதான் நம்ம சொல்லுவோம். அதை முறைப்படுத்துங்க, தொழிலாளர்கள் நலனை இப்போ கவனத்தில் எடுத்துக்கிட்டு முறைப்படுத்துங்க. அரசு எதை செய்யக்கூடாதோ அதை செய்யுது, எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்குது. மறுபடியும் போராட்டம் தான், நம்ம என்ன செய்ய முடியும்? போராட்டத்தை தவிர எங்களுக்கு வழி கிடையாது. தொடர்ச்சியாக போகிற எந்த மக்கள் பிரச்சனைக்கும் வந்து போராடுவதை தவிர எங்களுக்கு வழி கிடையாது. ஏன்னா தீர்வுகாண்ற இடத்துல நாங்கள் இல்லை, தீர்வுகாண்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த நோக்கம் இல்லை. சிக்கல் புரியுதா, உங்களுக்கு பிரச்சனை புரியுதா? அப்போ தீர்வுகாண்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு கோரிக்கை வச்சு போராடிட்டே இருக்கலாம் நம்ம, அவ்வளோதான் செய்ய முடியும். இது ஒரு போராட்டம், இல்லை நாளைக்கு இன்னொரு இடத்துல போராட்டம், செவ்வாய்க்கிழமை திருச்சியில் அப்படி இப்படி தான் நாங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். அதை கவனத்தை கொண்டு போயிட்டே இருப்போம், இல்லைன்னா நாங்கள் ஒரு ஒரு இதுதான தம்பி, மக்களின் பிரச்சனையை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை, இதுதானே உலகம் பூரா இருக்க தத்துவம். அப்போ நாங்கள் இந்த அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர எங்களுக்கு வழி இல்லை, வந்தால் இதெல்லாம் ஒரு ஒரு சிக்கனம் இல்லை, நீங்கள் வேலை பெற நான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிடும், ஒரு நொடியில் சரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கடைசியாக கலாச்சாரத்தை இதில் வந்து அபிராமி அவர் வந்து குற்றவாளிக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்துருக்கிறதா மாநில என்ன பார்த்தீங்கன்னா, குற்றம் செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு ஆதரவு கொடுக்குற எதையும் நம்ம ஏற்க முடியாது. அரசு நடவடிக்கை அதையும் தாண்டி நடவடிக்கை, ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் மட்டும் இல்லாது மொத்த மாணவி மாணவர்களுமே வீதியில் வந்து போராடினதை நம்ம பார்த்தோம். அப்படிங்கும்போது அந்த போராட்டத்தில் உண்மை இல்லாமல் அவங்க வீதிக்கு வர வேண்டியதில்லை, இவ்வளோ காலம் இல்லாமல் ஏப்ப வீதியிருக்கோம், அப்போ ஏதோ நடந்திருக்கு. அப்படின்னா அது என்ன நடந்திருக்கு, யார் ஆளாக நடந்திருக்கு, அதை உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறது தான் அது முற்றாது. அதை அரசு செய்யும், அரசு சரியாக செஞ்சுட்டு செய்யலை 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 இவ்வளவு காலம் இவ்வளவு செஞ்சிருந்தா நீங்கள் என்கிட்ட கேட்கிட்டீங்க, செஞ்சுருந்தா இந்த கேள்வி எனக்கு எழுப்ப வேண்டிய தேவை முன்னத்தை விசாரிக்கிறீ தம்பி, குற்றம் நிகழ்ந்திருக்குன்னு தெரியுது, அப்புறம் என்ன விசாரணை வாங்கிக்கிறேன். தங்கச்சி ஸ்ரீமதி தான் அது, அந்த கதை தான் அது, இறந்து போயிட்டா எங்கள் பிள்ள என்னன்னு பாருங்கப்பா, யார் எதனால இறந்தாலும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்கப்பா. அதானே குடநாட்டில் கொலை நடந்திருக்கு, 6 பேர் செத்துருக்காங்க, கொலை நடந்துருச்சு, யார் கொன்னா என்ன நோக்கத்துக்காக கொன்னா அதை விசாரித்து சொல்கிறது உங்களுக்கு என்ன,
துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் சுட சொன்னவே மண் கொடுத்து வந்த மக்கள் மேலே ஏன்டா துப்பாக்கி சூடுன்னு ஒரு கேள்வி இல்லையே, நமக்கு எழுது கேள்வி, அதையும் ஆட்சியாளர் இருக்கலாம். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஹரிஸ் பிரபு இயக்கத்தில் அருணிதி பாரதிராஜா நடிக்கும் திருவின் குரல் வரும் ஏப்ரல் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விவியன் மேன் பவர் ஏஜென்சி, அருண் வி ப்ரொப்ரைட்டர், கார் டிரைவர், செக்யூரிட்டி கார்டு, சீ ஃபுட் பிசினஸ். ஃபார் காண்டாக்டர்ஸ் 877-810-8558 or 824-810-5879.